அனைவருக்கும் வணக்கம். நாம் சென்ற பகுதியில் பேடிஎம் மற்றும் பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் லிமிடெட் என்பதை பற்றி முழுவதுமாக விவரமாக பார்த்தோம். இப்பொழுது இந்த இறுதி மற்றும் கடைசி பகுதியில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பேங்கிங் ரெகுலேஷன்ஸ் ஆக்ட் 1949 செக்ஷன் 35A என்ற பிரிவின்படி இந்த பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் லிமிடெட்டை முடக்கி தடைகளை விதித்திருக்கிறது. அதை பற்றி ஒவ்வொன்றாக காணலாம். பிப்ரவரி 29, 2024 பேடிஎம் வாலெட் மற்றும் NCMC என்று அழைக்கக்கூடிய நேஷனல் காமன் மொபிலிட்டி கார்டு வாலெட் கார்டு வைத்திருக்கக்கூடிய நபர்கள் பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் லிமிடெடில் ஃபாஸ்டாக் யூனிட் வைத்திருக்கக்கூடிய நபர்கள் இவர்கள் பிப்ரவரி 29, 2024 அதில் உள்ள பணத்தை உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் அல்லது அந்த பணத்தை வித்ட்ரா செய்து கொள்ளலாம், எடுத்துக்கொள்ளலாம். வேறு ஒரு வங்கியில் உள்ள உங்களுடைய எஸ்பி அல்லது கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு மாற்றம் செய்து கொள்ளலாம். என்ன தொகை வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம். அதற்கு எந்த ஒரு சேவை கட்டணம் சர்வீஸ் சார்ஜஸ் கிடையாது என்று கூறப்பட்டிருக்கின்றது. ஆனால் மார்ச் 1, 2024 பிறகு நான் சொன்ன பேடிஎம் வாலெட், என்சிஎம்சி வாலெட், ஃபாஸ்டாக் யூனிட் வாலெட் இதை டாப் அப் செய்ய முடியாது. ஒரு உதாரணமாக உங்களுடைய வாலெட்டில் இன்னும் சில தொகைகள் இருக்கிறது, உங்களால் முழுவதுமாக உபயோகிக்க முடியவில்லை என்றால் அச்சம் கொள்ள தேவையில்லை. நீங்கள் தொடர்ந்து மார்ச் மாதத்திலும் உபயோகித்து ஜீரோ பேலன்ஸ் வரும் வரை நீங்கள் உபயோகித்துக் கொள்ளலாம் அல்லது வேறு ஒரு கணக்குக்கு மாற்றம் செய்து கொள்ளலாம். அடுத்து முக்கியமானது, மார்ச் 1, 2024 உங்களுக்கு வரவேண்டிய ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இன்கம், கேஷ்பேக் வருமானம் அல்லது ரீஃபண்ட் இன்கம் இவை போன்றவை அனைத்தும் உங்களுடைய பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டிற்கு வந்து கொண்டே இருக்கும். அதிலும் எந்த தடையும் கிடையாது. குறிப்பாக ஃபாஸ்டாக் யூனிட் வைத்திருக்கக்கூடியவர்கள், பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் லிமிடெடில் வாங்கியவர்கள் 8 மில்லியன் அதாவது 80 லட்சம் கஸ்டமர்ஸ். இவர்களுடைய நிலை என்ன? இவர்களும் பிப்ரவரி 29 உபயோகித்துக் கொள்ளலாம். சார், நான் எந்த டிராவலும் செய்யவில்லை, என்னுடைய வாலெட்டில் நிறைய தொகை இருக்கிறது, நான் என்ன செய்வது என்றால் அதில் உள்ள தொகையை உங்களுடைய சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் அல்லது கரண்ட் அக்கௌண்ட்டில் உள்ள வேறு ஒரு வங்கிக்கு சுலபமாக மாற்றம் செய்து கொள்ளலாம். அல்லது மார்ச் மாதத்திலும் தொடர்ந்து உபயோகித்து குறிப்பாக ஒரு மார்ச் 15 முழுவதுமாக ஜீரோ பேலன்ஸுக்கு கொண்டு வந்து விடுங்கள். எந்த தருணத்திலும் மார்ச் 1 பிறகு டாப் அப் செய்ய இயலாது. கணக்கு ஜீரோ ஆனவுடன் உடனே டிஆக்டிவேட் செய்து வேறு ஒரு வங்கியில் ஃபாஸ்டாக் யூனிட் வாங்கி டாப் அப் செய்து உடனடியாக வைத்துக் கொள்ளவும். இப்பொழுது இந்த பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் லிமிடெடின் பங்குகள் வெகுவாக குறைந்து கொண்டிருக்கிறது என்று கூறினேன். 998.30 ரூபாயிலிருந்து 2 நாட்களில் 487.20 ரூபாயாக குறைந்தது என்றேன். அதற்கு பிறகும் நிறைய குறைவது சற்று உயர்வதுமாக இருந்து கிட்டத்தட்ட 495 ரூபாயில் விற்றுக்கொண்டிருக்கிறது. இந்த சமயத்தில் ஏன் பங்குகள் வாங்கக்கூடாது என்று என்னுடைய நண்பர் ஒருவர் கேட்டார். அப்பொழுது நான் அவரிடம் கூறினேன், இட் இஸ் நாட் அட்வைசபிள் டு கேட்ச் எ ஃபாலிங் நைஃப் என்பார்கள். கீழே விழுந்து கொண்டிருக்கும் ஒரு கத்தியை பிடிக்க முயற்சி செய்வது உகந்த காரியம் அல்ல என்று கூறினேன். ஏனென்றால் இந்த பங்கின் மதிப்பு நாளை என்னவாகும் என்று யாராலும் யூகிக்க முடியாது. ஆகவே நீங்கள் முடிந்தவரை உங்கள் கணக்குகளை ஜீரோ பேலன்ஸ் கொண்டு வந்து விடுங்கள், பேடிஎம் வாலெட் மற்றும் அனைத்து வாலெட்டுகளையும். அடுத்து வியாபாரிகள், சிறு சிறு வியாபாரிகளிலிருந்து பெரிய வியாபாரம் நிறுவனங்கள் வரை எல்லோரும் இந்த பேடிஎம் கோடு வைத்திருக்கிறார்கள், ஸ்கேனர் மிஷின் வைத்திருக்கிறார்கள், QR கோடு, ஆல் இன் ஒன் QR கோடு வைத்திருக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்ய வேண்டும்?
அவர்கள் எந்த அச்சமும் கொள்ள தேவையில்லை. அவர்கள் யூபிஐ என்று சொல்லக்கூடிய யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் மூலம் ஏதாவது ஒரு வங்கியில் கரண்ட் அக்கௌண்ட்டில் இதை இணைத்து கொண்டு அவர்கள் வியாபாரத்தை தொடர்ந்து நடத்தி வாடிக்கையாளரிடமிருந்து பணங்களை பெற்றுக்கொள்ளலாம், தடையில்லை. அதே போல் நாம் வாடிக்கையாளராகவும் நம்மளுடைய பேடிஎம் ஆப்பை டெலீட் செய்ய தேவையில்லை. நாம் ஏதாவது ஒரு வங்கியில் எஸ்பி அக்கௌண்ட்டில் யூபிஐ மூலம் யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் மூலம் லிங்க் செய்து தொடர்ந்து உபயோகித்துக் கொள்ளலாம். ஆனால் யூபிஐ மூலம் லிங்க் செய்தது பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் லிமிட்டெடில் இருந்தால் மட்டும் அது செல்லாது, தடை செய்யப்பட்டுள்ளது. மற்றபடி உங்களுக்கு வரவேண்டிய இன்ட்ரெஸ்ட் இன்கம், டிவிடெண்ட் அனைத்தும் வந்து கொண்டே இருக்கும். மார்ச் 31 பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் லிமிடெட் கணக்குகளை முடித்து அனைத்து வாடிக்கையாளர்களையும் பணத்தை திரும்ப செலுத்திவிட்டேன் என்று ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு அவர்கள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பாருங்கள். நன்றி.